நான் யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கைகளில் செய்யும் சித்திலீகரண நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, அதை இன்றைக்கி நல்லா பண்ணியிருப்பீங்க. இன்று கால்களில் செய்யும் சித்திலீகரண நிகழ்ச்சியை பார்ப்போம். கால்கள் யோகாசனம் செய்வதற்கு ஒரு முக்கிய அவயம். அவைகளிலும் உங்களுடைய ஜாயின்ட்ஸ் இருக்குது, இடுப்பில் ஒரு ஜாயின்ட்ஸ் இருக்குது, மூட்டி எலும்பு ஒரு ஜாயிண்ட் இருக்குது, ஆங்கிள் ஒரு ஜாயிண்ட் இருக்குது, அது போக கால் விரல்கள் எல்லாமே ஒரு இணைப்பு பாலம் போல் இருக்குது. அவைகள் நடுவுலையும் சம் லிகமெண்ட்ஸ் இருக்குது. அதையும் நம்ம இப்போது சுழற்றது எப்படின்னு பார்ப்போம். கால்களுக்கான சிதிலீகரணம், கைகளை இடுப்பு எலும்பு உயர்த்தி வச்சுக்கோங்க. நிதானமாக வலது காலை உயர்த்துங்க, நிதானமாக இறக்குங்க. உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்குங்க. முடியாதவங்க நல்ல வேகமாகவே இறக்கி வச்சிடலாம். அடுத்து இடது காலை அதே போல் நிதானமாக மேலே உயர்த்துங்க, இறக்குங்க. இந்த பயிற்சி செய்யும்போது உங்கள் கீழே இருக்கும் கால் கண்டிப்பாக உயர்த்தின காலோடு சேர்ந்து இருக்கும்போது நிதானமாக உயர்த்துறீங்கன்னு நினச்சிட்டு காலை மடைச்சிடுவீங்க, காலை வளைக்கக்கூடாது. மறுபடியும் பார்த்துக்கோங்க, நிதானமாக உயர்த்துங்க, இறக்குங்க. திருப்பி நிதானமாக உயர்த்துங்க, இறக்குங்க. இது மாதிரி கண்டினியூவாக ஒரு 10 முறை செஞ்சால் மிகவும் நல்லா இருக்கும். இது மாதிரி செய்யும்போது உங்கள் லோயர் டம்மியானது கொஞ்சம் ப்ரெஸ் ஆகி உள்ளே போய் வெளியே வரும். ஆகையால் இரண்டாவது தொப்பை சொல்லுவாங்க, கீழ்ப்பகுதியில் தொப்புள் குடிக்கு கீழே உள்ள பகுதி அமிழ்ந்து உள்ளே இருக்கும். மறுபடியும் பாருங்கள். இந்த பயிற்சி செய்யும்போது கண்டிப்பாக காலை உயர்த்தும் போது உங்களுடைய மூச்சு வெளிப்பட்டு தான் இருக்கும். மூச்சு இழுக்கும் போது கால் கீழே போய் தான் இருக்கும். மறுபடியும் இவ்வாறு 10 முறை செய்வதால் உங்கள் தொடைப்பகுதி கொஞ்சம் நளினமாகும். கெட்டியாக இருக்கிற தொடையானது கொஞ்சம் லூசன் ஆகும், ஃப்ரீ ஃப்ளோ ஆகும் பிளட்டு. அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூசன் ஆகிருக்கும். அதே நேரத்தில் உங்கள் காஃப் மசில் நிதானமாக கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் லூசனாக இருக்கும். உயர்த்துவதற்கு மடக்குவதற்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி கால் மடக்கணும்னா அந்த மசில்ஸ் எல்லாம் இடம் கொடுத்தா தான் உங்களால் மடக்க முடியும். அதுக்கு முதல்ல இந்த சிதிலீகரணம், முதல் சிதிலீகரணம் காலுக்கு உயர்த்தி இறக்கணும். ரொம்பவும் நீ ப்ராப்ளம் மூட்டு வலி இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஒவ்வொரு காலாக தூக்கும் போதும் ஏதாவது பக்கத்தில் சப்போர்ட் ஏதாவது பிடிச்சிக்கலாம். ஒரு ஸ்டூலோ ஒரு டேபிளோ இருந்தால் அது மேலே கை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நிதானமாக காலை உயர்த்தி உயர்த்தி இறக்கலாம். இரண்டாவது பயிற்சி, நீக்களை உங்கள் ஜாயிண்ட்களை மடிக்கிறது. எப்படி மடிக்கணும் அப்படின்னா காலை பிடிச்சிக்கோங்க, கையால் பிடிச்சிக்கோங்க, நல்லா மேலே நெஞ்சு வரைக்கும் நிதானமாக இழுத்து வைங்க, திருப்பி விடுங்க. ஒவ்வொரு காலம் மாற்றி மாற்றி பண்ணும்போது மூச்சை வெளிவிட்டுட்டு தான் கண்டிப்பாக மடக்கணும். மறுபடியும் இவ்வாறு மடக்கும்போது உங்களுடைய இடுப்பில் இருக்கிற ஒரு மடிப்பு பகுதியும் நீல இருக்கிற ஒரு மடிப்பு பகுதியும் காலில் கீழே இருக்கிற மடிப்பு பகுதியும் கண்டிப்பாக நரம்புகளோடு இணைந்து இருக்கும். அந்த நரம்புகள் கொஞ்சம் லூசன் ஆகும், அதே நேரத்தில் உள்பக்கமாக வளைஞ்சி திருப்பி மறுபடியும் விரிவடையும். அதனால் ஆசனங்கள் செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது, ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு வழி கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இதே போல் ஒரு 5 முறையாவது கண்டிப்பாக செய்யணும். செய்ய செய்ய உங்கள் வயிறு நல்லா அழுந்தி இடம் கொடுக்கும். பவன முக்தாசன் பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கொடுக்கும். ஆகையால் இந்த ஆசனம் செய்யும். இந்த ஆசனங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு கால்கள் மூலமாக செய்யக்கூடிய, நின்று செய்யக்கூடிய ஆசனங்கள்லாம் மிகவும் இலகுவாகவும் ஈஸியாகவும் வரும். அடுத்தபடியாக உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனங்கள், கால்களை சுழற்றுதல்,
அமர்ந்து செய்யும் கால்களின் சிதறிகரணங்கள். முதல்ல கால் ரெண்டத்தையும் நீட்டி வச்சுக்கோங்க. ஒன்று உங்கள் கை மேலே தொடை மேலே கை வச்சுக்கலாம், அல்லது இடுப்பு பகுதியில் கை வச்சு நிமிர்ந்து உட்காந்துக்கலாம், அல்லது பின்பக்கமாக கைகளை சாய்ச்சும் உட்காந்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நேராக உட்காந்து தொடையின் மேலே கை வச்சு கொண்டு நிதானமாக செய்கிறேன். முதலில் வலப்பக்கமாக உங்கள் பாதம் மட்டும் சுழற்ற வேண்டும். ஒரு அம்மிக்கல் கிரைண்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிதானமாக சுழற்றுங்க. நீங்கள் சுழற்றும்போது நிதானமாக உங்கள் இடுப்பு பகுதியில் கை வச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளார ஒரு மூமெண்ட்ஸ் தெரியும். மூட்டு பகுதி மேலே கை வச்சு பாருங்கள். மூட்டுக்கள் அனைத்தும் உருண்டையாக உருண்டு உருண்டு வெளியே வர்றது உங்களுக்கு புரியும். ஆங்கிள்ஸ் ஆல்ரெடி இங்கே சுழட்டிட்டு இருக்கீங்க, அதுவும் நன்றாக தெரியும். அடுத்தபடியாக இடது பக்கமாக, வலம் முதல்ல பண்ணோம், இப்போ இடது பக்கமாக பண்ணுறோம். இதை செய்யணுன்னா கண்டிப்பாக சிட்டிங் போஸ்டர், உட்கார்ந்து தான் செய்யணும். அப்போ தான் அந்த மூன்று இடங்கள், மூன்று ஜாயிண்ட்டும் நன்றாக உருண்டு உங்களுக்கு அந்த லிகமெண்ட்ஸை ஃப்ரீ ஃப்ளோ பண்ணி கொடுக்கும். பாருங்கள் மறுபடியும் வல பக்கமாக சுழற்றுறேன், இப்போ இடப்பக்கமாக சுழற்றுறேன். இதே போல் ஒரு 10 முறை சுழற்றினால் போதும். அடுத்தபடியாக உங்கள் உள்ளங்கால்களை மட்டும் உள்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் வளைக்கும் முறை, அதாவது ஃப்ரண்டில் நல்ல ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு விரலெல்லாம் மடக்கிறீங்க, பின்பக்கமாக அதே மாதிரி முழு பாதமும் பின்னால் சாயிற மாதிரி இருக்கும். ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக். இரண்டாவதாக முன்பக்கம் வளைதல், பின்பக்கம் வளைதல். உங்கள் பாதங்களை முன்பக்கம் நன்றாக விரலெல்லாம் சேர்ந்து நல்லா ஃபோல்ட் பண்ணாமல் மடிங்க. பின்பக்கம் செய்யும்போது நன்றாக பின்பக்கம் வரணும், கால் முழுக்க விரலும் நல்ல விரிஞ்சு பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய முழங்கால், மூட்டு எலும்பு, இடுப்பு எலும்பு மூன்று பகுதியிலும் ஒரு இயக்கம், முன்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் வளைஞ்சி அழகாக உங்களுக்கு ஆசனம் செய்வதற்கு இலகுவாக்கி கொடுக்கும். இதே போல் ஒரு 5 முறை செய்யலாம். மூன்றாவதாக உட்கார்ந்து செய்யும் கால்களின் சுழற்சியில் இரண்டு கால்களையும் சற்று அகலமாக வச்சுக்கணும். இப்போது உங்களுடைய இரண்டு கால் விரல் கட்டை விரல்களும் உள்ளே போய் பதியணும். திருப்பி அதே மாதிரி வெளிப்பக்கமாக வந்து படுக்க வைக்கணும். இது வேகமாகவும் செய்யலாம், நிதானமாகவும் செய்யலாம். வேகமாக செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிதானம் செய்யும்போது கொஞ்சம் இந்த தொடை பகுதியில் இருக்கிற சதைகளும் கணுக்கால் பகுதியில் இருக்கிற சதைகளும் லூசன் ஆகும், நல்ல ஈஸியாக ஃப்ளோ ஃப்ரீ ஆகும். இந்த பயிற்சி செய்து பிடித்த பிறகு நீங்கள் உங்கள் கால் பாதங்களை சற்று உற்று மனதார நோக்கினால் அங்கே ஒரு கடற்கரையில் மணப்பரப்பில் நீங்கள் இருக்கிற மாதிரியும், அங்கே மணல் மீது மெரிக்கும்போது ஆற்றுல அல்லது கடலில் தண்ணி வந்து போகிற மாதிரி உங்கள் ரத்த ஓட்டம் கால் பகுதி முழுக்க வந்து இந்த பறை போகும். நிறைய பேர் நின்றுட்டே வேலை செய்வீங்க, ரொம்ப நேரம் சிட்டிங்கில் இருப்பீங்க, ஸோ இந்த பிளட்லாம் இங்கே லாக் ஆகிருக்கும். அதே மாதிரி நீ ப்ராப்ளம் இருக்கவங்க ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பயிற்சி தினம் தினம் செய்தால் இந்த மூட்டு வலி என்பதே இருக்காது. உங்களுக்கு கால்கள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 18 வகையான கால்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் மனுஷன் வாழ்க்கையில் தினந்தினம் நடப்பது, உட்காருவது, எழுந்துவது எல்லாத்துக்கும் இந்த கால்கள் தேவைப்படுது. ஆகையால் இந்த பயிற்சியை தினந்தினம் செய்யுங்க, கண்டிப்பாக நிறைய பலன் கிடைக்கும். 18 வகையான நோய்களும் போகும். மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சியும் மூன்று பயிற்சியும் நிதானமாக செஞ்சிங்கன்னா 15th டே கண்டிப்பாக யூ ஃபீல் தட் குட், ஒரு நல்ல ஆரோக்கியமான கால்களோடு வாழ்வீங்க. இன்றைய தினம் கால்களில் செய்யப்படும் சிதிலீகரணம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கால்கள் பலம் பெறும் சில ஆசனங்களை செய்தோம், சுழற்றும் பயிற்சி செய்தோம். இதனால் உங்களுக்கு மூட்டு வலி கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு அழகான ஒரு டிப்ஸ் தரேன்,
அதில் உங்களுடைய பேக் பேக்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் பர்ஸ் வைப்பீங்க, கீ செயின் வைப்பீங்க, அதர் தென் சம் காயின்ஸும் வச்சுருப்பீங்க. இது அந்த காயின்கள்லாம் வச்சு உட்காரும்போது அவைகள் உங்கள் பிட்டத்தில் உள்ள சியாட்டிக் நரம்பு என்ற ஒரு நரம்பை அழுத்துவதால் உங்களுக்கு கண்டிப்பாக இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். அந்த இரத்த ஓட்டமானது போக போக நாளாக நாளாக கண்டிப்பாக உங்கள் கால்களில் போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை குறைப்பதனால கால்களை வீக்கமாகிறது, கெட்ட ரத்தம் திரும்பி ரிட்டர்ன் வராமல் தடுக்கக்கூடிய நிறைய செயல்களை செய்யக்கூடும். ஆகையால் நீங்கள் பின்பக்கம் பேக்கெட்டில் கீ செயின், பர்ஸ் அல்லது காயின்கள் வைக்கிறத தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கால்கள் மிகவும் பலமடையும், அதே நேரத்தில் ரத்த ஓட்டமும் சீராகும், நீ சம்மந்தப்பட்ட கால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது. வணக்கம். மீண்டும் நாளை புத்துணர்ச்சி தரும் யோகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.